ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு வீக்கெண்ட் விளாகர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட், அதாவது பரங்கிமலைக்கு வந்திருக்கோம். மலை மேலே வந்துட்டு அங்கே சர்ச் இருக்கு இல்லையா, சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மவுண்டன் வியூவில் எப்படி காட்டலாம் வந்திருக்கோம். நீங்கள் தான் ஸோ கொஞ்சம் தூரம் நாங்கள் பைக்கில் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்லேயே நாங்கள் பைக்கை நிப்பாட்டிட்டு அடுத்து நடந்து தான் போகணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் நடந்து வர்றப்பே மூச்சு வாங்கிருச்சு அந்தளவுக்கு. ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்குது, பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது, அதாவது நாங்கள் ரொம்ப சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டக்கூட போட்டிருக்க, போர்டு வரை போட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப சைலண்டாக பேசுகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா சர்ச்சு தான், நம்மளை உள்ளே என்ட்ரு பண்ணி வர வைக்கிறது சர்ச்சு தான் வர இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வரலாம். இருக்கு மேரி மேத்தாவோட அழகான சிலை இருக்குது பாருங்கள். சிலையே பார்க்க கிட்ட போய் காட்டுவோம். லெஃப்டில் பாருங்கள், அதாவது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். டீல்ஸில் போர்டில் கிட்ட போய் காட்டலாம். ஏன்னா இங்கே வந்து என்ட்ரானே ஒரு போர்டு வச்சுருக்காங்க அழகாக, அந்த போர்டிலே எல்லாமே சொல்லியிருக்காங்க. டைமிங் கூட வித் டைமிங் கூட போட்டிருக்காங்க, எது எது எப்போ பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்குள்ளே என்ட்ரானோன்னு இப்போ ஒரு அழகாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டு எதுக்குன்னா, இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் அங்கே நடக்குது அப்படிங்கிற பொறுத்து எல்லாமே ஒரு 8 பாயிண்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து மாதத்தில் ஃபஸ்ட்டு சண்டே வந்து பிளட் டொனேஷன் யாராவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கடவுள் முன்னாடி வந்து இங்கே பிளட் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 வேளை சாப்பாடு இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம், யாரும் பசியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே லைப்ரரி பார்த்தீங்கன்னா, லைப்ரரி டைமிங் லைப்ரரி பற்றி போட்டிருக்காங்க. லைப்ரரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே போதைக்கு அடிமையான சில மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்ரி தேர்ஸ்டே வியாழக்கிழமை கவுன்சிலிங் பண்ணுறாங்க, அந்த ஒரு இது பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் மாதத்து 11ஆம் தேதி திருமணம் குழந்தை, ஸோ குழந்தைகளை பற்றி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. நமக்கு வந்து எல்லா கோவிலையும் சரி எல்லா சர்ச்சிலையும் எங்கேயா போனால் மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம சர்ச்சில் பரங்கிமலை சர்ச்சில் என்ன அபிப்பிராயம் சொல்கிறாங்கன்னா, அந்த கல்யாணம் ஆகி மகப்பேர் இல்லாதவங்களுக்கு, அதாவது குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கு இந்த இங்கே வந்து இந்த கர்த்தரை தரிசனம் செஞ்சுட்டு போனால் கூடிய சீக்கிரம் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா. எங்களுக்கு ஒரு சுற்றிலும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது இங்கே வந்தது எங்களுக்கு. அமைதியாக இருக்குது, நல்ல ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் இப்படி செலவு வச்சுருக்காங்க, ஸோ டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. இதோட பக்கத்துலேயே பாருங்கள், அங்கே ஒரு பெல் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ள என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போர்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கதையை அப்படியே சில மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது கர்த்தரோட அவரோட வரலாறை பற்றி இதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த மாதிரி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து தான் வந்தோம். அதுக்கான ரீசனே கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கர்த்தர் வந்து எப்படி சிலுவை அறையப்பட்டு மேலே மலை மேலே ஏறி எவ்வளோ இன்பம் துன்பம் அடைஞ்சு மேலே வந்தாரோ, அந்த மாதிரி நம்மளும் அந்த இன்பம் துன்பத்தோடு மேலே வந்து கடவுளை பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம மலையிலே ஏறி கஷ்டப்பட்டு வர்றோம். இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருக்கிறதுனால அடிக்கடி ஏர்போர்ட் போயிட்டே ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கு. ரொம்ப மலை போகிற மாதிரி இருக்கிறதா, ரொம்ப கிட்ட போகுது, சூப்பராக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. இன்னும் நிறைய நாங்கள் காட்டுறோம், வாங்க போகலாம். ஸோ பரங்கிமலையிலேருந்து சென்னையை பார்த்தோம்னா வியூ அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மலை மேலேருந்து பார்த்தா இந்த வியூ இப்படி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்டோட இந்த மவுண்டன் வியூ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த மெட்ரோ செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. ஸோ இவ்வளோ கிட்ட போயிட்டு இருக்கு ஃப்ளைட்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது குழந்தைகளாம் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க முக்கியமான போர்டு இந்த மலையை பற்றி, அதாவது நீங்கள் நிற்பது ஒரு புனித மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு இந்த மலையை பற்றி ஃபுல்லாக இதில் போட்டிருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் படித்து பாருங்கள். நான் வந்து திரும்ப படித்து காட்டினா போரிங்காக போவோம். நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். மூணாவதாக இன்னொரு போர்டு வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த போர்டு மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா, அது அப்படி இங்கிலீஷில் இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் போர்டு டைமிங்கோடு போட்டு இங்கே ஒரு வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஃப்ளைட் கிளம்பினா சூப்பராக இருக்குமே, அங்கே போக முடியாதா கீழே? ஆமாம், ஆனால் பயங்கரமான வெயிலில் வந்துட்டோம், வெயில் கொடுமை தாங்க முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுக்கு காட்டுவோம் தான். ஸோ ஆனால் இங்கேருந்து பார்த்தா ஃப்ளைட் ஏர்போர்ட்டு, அங்கே ஃப்ளைட் நிற்கிறதெல்லாம் ஃபுல்லாக தெரியுது, ஆனால் கேமராவில் சரியாக தெரியல. ஆனால் நல்ல வியூ, ஜூம் பண்ணி பார்ப்போம் வாங்க. அங்கே பாருங்கள் அவ்வளோ ஃப்ளைட் இருக்குங்க, தெரியுது. ஸோ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், முடிஞ்சளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில கேமராவில். அப்படியே ஃப்ளைட் இறங்கி கிளம்பி மேலே வந்துட்டு இருக்கு, பேசிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு, அங்கே பாருங்கள். ஸோ நான் எனக்குலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஃப்ளைட்டு வந்து ஏர்போர்ட்டில், நான் இங்கேருந்து ஒரு டாப் வியூவில் பார்த்தேன். அவ்வளோ கிட்ட போயிட்டுருக்கு பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இந்த வீடியோ எங்களுக்கு தெரிஞ்சு குழந்தைகளாக ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன், ஏன்னா ஃப்ளைட் அப்பப்போ போயிட்டே இருக்குது, ரொம்ப கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ ஃபேமிலியோட குழந்தையோட வந்தால் இங்கே கொஞ்சம் நம்ம வந்து சுற்றி பார்க்குற நல்லா இருக்குது இடம்லாம். ஏன்னா ஃப்ளைட்டில் இந்த மாதிரி கிட்டலாம் பார்த்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம், ஒரே இடத்துல ஏர்போர்ட்டில் அத்தனை ஃப்ளைட்டு இருந்து, நான் எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃப்ளைட்டு தெரியுது, எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் இவ்வளோ ஃப்ளைட்டு கிட்டத்தில். நான் வாங்க அடுத்தடுத்து போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அடுத்தது கீழே ஒரு படிக்கட்டு மாதிரி போயிட்டுருக்கு, கொஞ்சம் இடம் இருக்குது, நம்ம அங்கே போய் என்ன இருக்குன்னு, புதுசாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நுழைஞ்ச உடனே ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா ஃபுல்லாகவே இங்கே சிலைகள் தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்க. செயின்ட் தாமஸ் ப்ரே ஃபாரஸ் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர் தான் எஸ்டி தாமஸ். பாருங்கள் நல்லா காட்டிடுறோம், நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இவரோட ஞாபகார்த்தமாக தான் இந்த சர்ச்சை இங்கே கட்டியிருக்காங்க. இவர் வந்து இயேசுவோட கர்த்தரோட 12 சீடர்களில் இவர் ஒருத்தர். இவர் வந்து இங்கே வந்து தன்னோட உயிரை விட்டனால அவரோட ஞாபகார்த்தமாக இந்த பரங்கி மேலே எஸ்டி தாமஸ் சர்ச்சை கட்டினதாக கேள்விப்பட்டோம். நல்லாயிருக்கு சர்ச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாக இருக்குது, அமைதியாகவும் இருக்குது, வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருக்குது. ஸோ நார்மல் சர்ச் மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் இப்போ மலை மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் இது வந்து 1523 கட்டியிருக்காங்க, கிட்டத்தட்ட இன்னும் 2 இயர்ஸ் வந்துருச்சுன்னா 500 கம்ப்ளீட் ஆகுது, 500 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு பழமை வாய்ந்ததுன்னு. ஸோ இங்கே பாருங்கள், சென்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலை இருக்குது, நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, இது ரொம்ப சின்ன மலையாக இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த ஃபீலை கொடுக்குது, மலை மேலே இருக்கிற ஃபீலு. இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா நடந்து வர அந்த பக்கம் நிற்கிறோம், உங்களை நான் காட்டுறேன். நம்ம பைக்கில் வர்றதா இருந்தால் அதுக்கு ஒரு வழி தனியாக இருக்குது, நீங்கள் நடந்து வர்ற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு வழி. படிக்கட் நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டெப்ஸ் நல்லாயிருக்கு, க்ளீனாக போட்டு வச்சுருக்காங்க. சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஏரியா இப்போ தான் நான் பார்க்குறேன். இங்கேருந்து பார்க்குறப்ப சிட்டியே சூப்பராக தெரியும், சென்னை பக்கத்துலேயே அவ்வளோ சிட்டி இருக்குது, இங்கே இவ்வளோ அமைதியாக இங்கே ஒரு இடம் இருக்குன்ற போது நல்லாயிருக்கும் பார்க்கவே. பாருங்கள் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து ஒரு மலை மேலே இருக்க ஒரு ஃபீல் தான் இருக்குது. இது ரொம்ப சின்ன மலையாக இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த ஃபீலிங் ஒன்று கொடுக்குது. நம்ம சென்னையில் இப்படி ஒரு இடக்குது பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு. பாருங்களேன் சைடில் ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே இந்த இயற்கை காட்சிகள்லாம் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு மலை, அந்த மலையிலேருந்து பார்க்குறப்ப ஹோல் சிட்டியே தெரியுது அப்படிங்கிறப்போ ரொம்ப வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் மலை மேலே பாருங்கள். ஸோ இங்கே படிக்கட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க, அழகாக நடந்து வரவங்களுக்கு இந்த சைடு படிக்கட்டு. படிக்கட்டெலாம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. திருப்ப வேணாங்கிறீங்க? நம்ம படிக்கட்டு வழியாக நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இந்த மலை வியூ நல்லாயிருக்கு நம்மளுக்கு. பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆமாம், இப்போ ஸ்டெப்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் கிரிப்லாம் கொடுத்துருக்காங்க பிடிச்சி நடக்கிறதுக்கு, கை பிடிக்கிறது.
ஏன்னா நம்ம கீழே இறக்குறப்போ கொஞ்சம் இறக்கமா இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக கீழே போகிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்பீடை தள்ளுற மாதிரி தான் இருக்குது நடந்து போகும்போது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளீனாக படிக்கட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சைடில் பாருங்கள் மழை நல்லாயிருக்கு, மழை இந்த வியூவே சூப்பராக இருக்குது, நடுவில் இந்த மாதிரி படிக்கட்டு. ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 minutes ஆகணும் பொறுமையாக நடந்து வந்தோன்னா. ஸ்பீடாக நடந்து வந்தவங்களுக்கு ஓகே, ஸ்பீடாக நடந்து வந்தால் ஒரு 5 minutes ஏறிடலாம். ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கே பார்த்தீங்கன்னா. இப்போ நாங்கள் பாட்டுக்கு இறக்கிட்டோம் பிளாக் பண்ணுற ஆர்வத்தில், திருப்பி எப்படி ஏற போகிறோம்னு தெரியல. வாங்க ஏறுவோம். நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஆர்வத்தில் இறக்கிட்டோம், இப்போ ஃபுல்லாக ஏறிட்டுருக்கோம், மூச்சு வாங்குது, அது கீழே தள்ளுற மாதிரி இருக்குது ஃபுல்லாக. உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு அதுதான் தலை சுற்றுற மாதிரி இருக்குது லைட்டாக. அது என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் வரதுனால தலை சுற்றுற மாதிரி இருக்கு இல்லாட்டினு. அது போலே இந்த மழை தள்ளுற மாதிரி இருக்குன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படியே காத்தடிக்கிற மாதிரி ஆடுது. நாங்கள் ஏதோ ஒரு ஆர்வத்தில் கீழே கீழே போகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பாருங்க கீழே எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் பாருங்கள், தூரம் வந்துருக்கோம். மூச்சு வாங்க பிடிக்காமல் நடக்க முடியல, ஏதாவது பிடிச்சா தான் நடக்க முடியுது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு வாங்குது. இவ்வளோ தூரம் இறங்கிட்டோம் நாங்கள் பாட்டு பேசிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதோ நாங்கள் போகிறப்ப ரெடி பண்ணிட்டுருந்தாங்க, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஒரு சம்பவம் இருக்குது, இப்போ பாட்டு பாடுறதுக்கு மைக்கு, கோரஸ்க்கு மைக்கு, அதுக்கப்புறம் கீபோர்டு ஸ்டாண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பிடிச்ச வளர்க்குறாங்க. பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருக்கு, இந்த அளவுக்கு இப்போ ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. சவுண்டாக பேசுவோம், அழகாக லவ் பண்ணி வளர்க்குறாங்க, பெரிய பெரிய ஒரு இதை போட்டு வளர்க்குறாங்க. நல்லா கலர் கலராக இருக்கு. டாய்லெட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, நீங்க வந்து ஃபேமிலியோட பயப்படாம புக்ஸ் பைபிள் இந்த மாதிரி ஸ்வீட்டு கேண்டி உள்ளே உங்களுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து டீ சாப்பிட்லாம் ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு பாருங்க, உள்ளே வந்து டீலாம் இருக்கு பாருங்க. மதர் திரேசா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மதர் திரேசா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நாங்கள் டீ ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப கலப்பாயிருச்சு. காஃபியா? காஃபி அம்மா மாத்திட்டாரு. சரி ஓகே ஓகே, இதெல்லாம் கரெக்டாக சொல்லு. ஸோ இப்போ நாங்கள் காஃபி குடிச்சிட்டு, ஏன்னா கீழே மேலே ஏறி இறங்கி எங்களுக்கு மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பணும். ரொம்ப நேரம் ஆச்சு, காஃபி இன்னும் வரல. இந்த எழுபட்டு போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரங்க ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? பாருடா பாரு பாருடா, காஞ்சி கறி ஆயிடுச்சு. ஏண்டா பட்டைய ராமத்தையும் போட்டு ஆறு ஆட்டே போட வந்தீங்க, உங்களை விட மாட்டேன்டா. பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் ஃபேமிலி குழந்தைலாம் வந்துட்டு எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. பாருங்க மேலே பாருங்க எவ்வளோ கூட்டம் உண்டு. இப்போ தான் மக்களோட கூட்டமே அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு.
நாங்கள் வந்து ஒரு எப்போ ஒரு 3:30 வந்தோமா, ஒரு 3:30 வந்தோம். காலியாக இருந்துச்சு சுத்தமாக எப்பவும் போல். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 5 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இங்கே இருந்தோம். நல்லா இருந்துச்சு இடமும். இப்போ தான் வர வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன் போல் இருக்குது, ஏதோ ப்ரேயர் நினைக்கிறேன். இல்லை வந்துட்டுருக்காங்க, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஸோ மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ காலம் இருந்தாலும் ஒரு 2.5 மணி நேரம் இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ், டைம் போகிறது தெரில, நல்லா இருக்கு. இப்போ ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரில, ஃபுல்லாக பாசிட்டிவ் வைபாக இருக்குது சுற்றிலும். ஸோ பைக்கில் வரனாலும் பைக்கை நம்ம விட்டுட்டு வந்துடலாம், ஈஸியாக இருக்குது. இந்த ரோடு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே படிக்கட்டு மாதிரி இல்லாமல் ரோட்டில் நடந்து வந்துடலாம் ஈஸியாக. அப்புறம் நாங்கள் காட்டின அந்த படிக்கட்டு ரோடும் இருக்குது. ஸோ அந்த சைட்லேருந்து வரவங்க நம்ம படிக்கட்டில் நடந்து வந்துடலாம். இங்கே பாருங்க, நாங்கள் பேசிட்டு போகும்போதே ஒரு சூப்பரான லொக்கேஷன். இந்த மாதிரி நிறைய போகுது. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ ஒருவேளை நாங்கள் வந்து ஃபுல்லாக சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு நல்ல நல்ல காட்சிலாம் காட்டணும்னு நினைக்கிறோம். ஸோ இங்கே வந்ததுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் ரொம்ப மன அமைதியாக இருந்தோம். வெயில் தான் ரொம்ப கண்ணு கூசுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிறோம். ஆமாம், எனக்கு லைட்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோவுக்கு அதுக்கப்புறம் சீனியர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கண்ணு குளிர்ச்சியாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் மன அமைதியாகவும் இருக்குது. யாரும் நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவும் கேள்வியும் கேட்கல. உள்ளே போய் சாமி கும்பிட்றவங்க கும்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வெளியே ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க. ரொம்ப அதாவது இப்போ மேலெலாம் சோத்து மேலே ஏறினா மட்டும் கேட்குறாங்க. சில காலேஜ் பசங்க மேலே ஏறிட்டு இருந்தாங்க, அப்போலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வந்தீங்கன்னா. இங்கே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணவேன. ஏன்னா இது வந்து ஒரு பார்க்கோ பீச்சோ அந்த மாதிரி ஒரு ஏரியா கிடையாது, இது வந்து ஒரு புனித தலம் அப்படிங்கிறப்போ இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கணும். ஏன்னா செவத்து மலை எகிரி குதிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதா எல்லாருமே கோவப்பட செய்வாங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி பார்த்தணும் இல்லையா, அவங்களுக்கு வந்து சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது கொஞ்சம் கீழே விழுந்தாலும் கீழே போயிடுவோம், அதனால தான் அவங்க சுரு திட்டுறாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம சேஃப்டியாக இருப்போம், கொஞ்சம் டீசெண்டாக நடந்துப்போம். ஸோ மேலே மேலே இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோலாம் வரணும்னா நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீக்கெண்ட் விளாகர் சேனலை வாட்ச் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான பிளேஸு இல்லை சம்திங் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போங்க ப்ரோ, அங்கே போய் விளாக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மைண்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகிறோம். போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். இன்னொரு அடுத்த வீடியோ நல்ல வேலை சந்திப்போம். பாய்.